அந்த நீராகப்பட்டது ஜுனை இருக்கின்றது. ஆமா, அந்த ஜுனையிலே இருந்து நீரை கொண்டு வந்து முருகப்பெருமானு குடித்த உடனே அந்த தாகமாகப்பட்டது தீர்ந்துதான். ஆமாங்க, தாகம் தீர்ந்த உடனே சொல்றாரு, தாகம் தீர்ந்ததடி வள்ளி உன்னை மோகம் தீராதே வள்ளி, தாகம் தீர்ந்ததடி வள்ளி உன்னை மோகம் தீராதே வள்ளி. தாகம் தீர்ந்து போச்சு, உன்மேல் இந்த மோகம் தீரவில்லை என்ற உடனே தாத்தா என்ன கதை நீ சொல்றது, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ற, உனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு, எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்திலே அந்த வள்ளி அம்மையார், ஆமாங்க, மோகம் தீரவில்லை என்றவுடனே அவர்கள் அந்த நேரத்துல சுதாரிச்சினார், வந்திருக்கு யாருன்னு தெரியல, நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படி என்ற உடனே தாத்தா முருகப்பெருமான் சொன்னாரா, ஆமா, இந்த காட்டுக்குள்ள நீ திணைப்புணத்துல இருக்கிற, ஆமா, உனக்கு இந்த இரு இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்தா அவன் பயமா இருக்காரு என்ற உடனே, ஆமா, எனக்கு எதை பார்த்தாலும் பயம் இல்லை தாத்தா, சிங்கத்தை பார்த்தா அதெல்லாம் என் ஊர்ல கட்டி போட்டு வச்சிருக்கிறேன், தினமும் அது தான் விளையாடுகிறேன், புலியை பார்த்தா புலி கூட தான் நான் வாங்கிங்க போவேன், ஆமா, இப்படி பாம்பை பார்த்தா அதுதான் நான் அண்ணா கயிறு கட்டின்னு இருப்பேன், இப்படி எல்லாம் ஒரு ஒரு விலங்க பத்தி சொல்லும் பொழுது வள்ளியம்மையாருக்கு பயமே இல்லை. உடனே யானையை பார்த்தா தாத்தா அத மட்டும் சொல்ல, அது உருவத்துல என்ன மாதிரி பெருசு, என்ன மாதிரி உருவத்துல பெருசு, ஆகையினால அத மட்டும் சொல்லாத, அத பார்த்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் தான், ஏன்னா ஏறி ஒரு பெரிய மிஷினா நான் எங்க இருப்பேன்னு தெரியாது, ஆமா, அதனால அத பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயம் தான். அப்பதான் நினைச்சாரு முருகப்பெருமான், முதல்லயே நான் அந்த எங்க அண்ணனை நினைச்சிருந்தேன், விநாயகர் பெருமான் நினைச்சிருந்தா இவ்வளவு ரூபாய் வேங்கை மரமா வந்தேன், வேடுவனா வந்தேன், செட்டியாரா வந்த வயசான பிறகு இவ்வளவு திருவிழியாடல் எனக்கு இருந்தது, அண்ணன் கிட்ட சொல்லிருந்து அவரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு, அந்த நேரத்திலேதான் விநாயகர் பெருமானை துதி செய்தார். உடனே அந்த காட்டுக்குள்ள சத்தம் பிளீனு கேட்டு, அந்த வரக்கூடிய சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்து வந்து உடனே வள்ளியம்மையார் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அலறி ஓடி இந்த கிழவனாகிறது முருகப்பெருமானை கட்டி அணைத்தார். கட்டி அணைத்த உடனே அப்பொழுதுதான் முருகப்பெருமானை உண்மையான ரூபத்தை காண்பித்தார். அப்பொழுது கண்ட உடனே இத்தனை நாட்களாக என்னை தேடி வந்தது நீங்கள் தானா என்று வள்ளியம்மையாரை நம்பிராஜன் திருமணம் செய்து வைத்தார். இப்படியாக முருகப்பெருமானுடைய புகழை கூறக்கூடிய தருணத்திலே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அரோகராதன அரோகராதன அணிதினத்தனி கை சரகோஷம் முடியாது கோடி கோடி எனக்கு
நான்